ஹரியானா மாநிலத்தில் ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு 15% இருந்து 27% உயர்த்தப்பட்டுள்ளது. ஹரியானாவின் குருகிராம் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முதலமைச்சர் நயப் சிங் சைனி இந்த புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஒன்றிய அரசின் இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு ஏற்ப இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் அரசு வேலைவாய்ப்புகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதால் அவர்களுக்காக சிறப்பு வேலைவாய்ப்பு தேர்வு நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் நயப் சிங் சைனி தெரிவித்தார். கல்வி, சமூகம், பொருளாதார ரீதியாக முன்னேறிய பிற்படுத்தப்பட்ட கிரிமிலேயர் பிரிவினருக்கான வருமான உச்சவரம்பு 800,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் அவர் கூறினார். ஹரியானாவில் மொத்தமுள்ள 10 மக்களவை தொகுதிகளும் பாஜக வசமிருந்த நிலையில் இந்த முறை நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் 5 தொகுதிகளில் மட்டுமே பாஜக வென்றுள்ளது. 5 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. மக்களவைத் தேர்தலில் ஹரியானா விவசாயிகள் கிராமந்தோறும் பாஜகவுக்கு எதிராக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் வரும் அக்டோபர் மாதம் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் வாக்குகளை குறிவைத்து ஆளும் பாஜக அரசு அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிரடியாக உயர்த்தியிருப்பதாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.